வாங்க வாங்க நல்லது யார் சொன்னாங்க வேதத்துல ஒரு வசனம் படிச்சங்க சொல்லுமா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்னு வசனம் படிச்சேன் ஆமாமா மனுஷன் நமக்கு நல்லது செய்வான் சொல்லி நம்ம நினைச்சா அது கவுண்டபிள்மா இதே கடவுள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்யற காரியங்கள் எல்லாம் கவுண்ட்லெஸ் ஏன்னா நன்மைகள் அவரிடத்துலேருந்து நம்ம பெறுகிற ஒவ்வொரு நன்மையும் அது கவுண்ட்லெஸ் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம் நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம்னாவே கடவுள் நமக்கு செய்த ஒரு பெரிய நன்மை தான் அதனால தான் அந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டுக்குது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்தை நம்ம தேடுறோம் இதெல்லாம் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் செய்ய முடியறதில்லை அப்போது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தான் செய்கிறாரு நம்ம கூட நிறைய வாட்டி சொல்கிறோம் இல்லைம்மா என்ன சொல்கிறோம் நான் நினச்சி கூட பார்க்கல என் வாழ்க்கையில் இந்த நன்மை ஆண்டவர் செஞ்சார் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மை செஞ்சார் எங்களுக்கு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்கும் நல்ல வீடு கிடைக்கும் நல்ல மருமகன் கிடைத்தாங்க நல்ல மருமகள் கிடைத்தாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் ஆண்டவரே செஞ்சாருன்னு சொல்லி அப்போது நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் ஆண்டவர் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறதான தேவன் சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது அவரை நம்புகிற வாழ்க்கையில் அவரை விசுவாசிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் Have a nice day. God bless you.